இப்போ நாலாவது பார்ட்ல நம்ம வந்து ப்ராஃபிட் பாயிண்ட் கால்குலேஷன் பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல ஒரு பை ஆர்டர் 1.25370 அப்படிங்கிற இந்த பிரைஸ்ல நம்ம ஒரு பை ஆர்டர் போட்டாச்சுன்னா அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ல ஸோ 1.2560 அப்படிங்கிற இடத்துல ஆர்டர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதாவது 1.25360 இங்கே வந்து 1.25600 ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு மைனஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து 230 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ 230 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 230 பாயிண்ட்ஸ் வந்து பை ஆர்டர்ஸில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ ப்ராஃபிட் டாலர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வால்யூமை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே வந்து ஆர்டர்ஸ் சூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது சிம்பிள் என்ன கரன்சியில் போட போகிறீங்க அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் கரன்சி இருக்கும். நம்ம மெயினாக வந்து ஈரோ யூஎஸ்டி அப்படிங்கிற கரன்சியில் நம்ம ஆர்டர்ஸ் போடுவோம். ஓகே, அதுக்கு அடுத்த சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 0.02 0.01 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆர்டர் வால்யூம் சைஸ் வந்து மெயினாக நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு ஆர்டர்ஸ்லையும். ஸோ அப்போ இந்த ஆர்டர் வால்யூம் தான் உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து மெயினாக நம்ம வால்யூம் வந்து எதிர்பார்க்கறத விட நம்ம இங்கே பாயிண்ட்ஸ் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் அப்படியே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி நம்மளுடைய டாலர்ஸ் வால்யூமை மல்டிப்ளை பண்ணி அப்படியே நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஜஸ்ட் வந்து நியூ ஆர்டர்ஸில் நம்ம வந்து ஒரு ஆர்டர்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 0.01ங்கிறதுக்கு 0.01ல நான் ஒரு ஆர்டர்ஸ் போடுறேன். ஸோ அந்த ஆர்டர்ஸ் போடும்போது டெர்மினல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள், அந்த ஆர்டர் சூஸ் இருக்கும். இப்போ இந்த ஆர்டர்ஸ் போட்டிருக்கும் போது ஃபஸ்ட் எடுத்தோட நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது, நான் இப்போ ஒரு ஆர்டர்ஸ் போட்டிருக்கேன் 0.01ல ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன், அதோட ஃபஸ்ட் எடுத்தோட நெகட்டிவ்ஸ் வந்து இப்போ வந்து 0.30 இருக்கும். இப்போ இன்னும் நெகட்டிவ் போயிருக்காங்க 0.50 போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்படி பார்க்கணும், இப்போ ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸில் போட்டிருக்கேன் 1.5053 அப்படிங்கிற ப்ரைஸில் நான் ஆர்டர்ஸ் போட்டிருக்கிறேன். இங்கே எவ்வளோ இருக்குது 9.5 போயிருக்கு. அப்போ 40 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குது. ஸோ இப்போ அந்த 40 பைப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஆர்டர் ப்ரைஸ் என்ன, இதில் ஆர்டர் ப்ரைஸ் வந்து 1.25053 வந்து ஓப்பன் ப்ரைஸ் இல்லையா. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ், இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, இப்போ கரண்டாக ஓடிக்கிட்டு இருக்குது 1.25119. நம்ம சூஸ் பண்ண ஆர்டர் வந்து என்னது, செல் ஆர்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து நம்ம செல் ஆர்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ செல் ஆர்டர் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து என்ன போயிருக்கணும், டவுன் ஆகும் இல்லையா. ஸோ பட் ஆனால் இங்கே என்ன ஆகிருக்குதுன்னா ஓப்பன் ப்ரைஸ் வந்து 5053, இங்கே வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து பாஸ்ட் அப்சைடு போயிருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த 5053க்கும் பார்த்தீங்கன்னா 69 பைப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்சைடு மேலே போயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆகிருக்குது, நெகட்டிவ். அதாவது செல் ஆர்டர் போடுறது எங்கே வரணும், கீழே வரணும் இல்லையா. ஸோ கீழே அப்சைடு போனதுனால உங்களுக்கு வந்து ப்ளஸில் போனதுனால உங்களுக்கு செல் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிட்டு, ஆர்டர் வந்து நெகட்டிவ் ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்குது, நெகட்டிவ் ப்ராஃபிட் போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்போது 69 பைப்ஸ் போச்சுன்னா இங்கே எவ்வளோ இருக்குது, ஸோ அதை விட இப்போ இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்குது, அதை அப்படி விட்டுருங்க. ஸோ நம்மளோட பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எவ்வளோ போயிட்டு 161, அது ஒவ்வொரு டைமும் போயிட்டே இருக்கும். அப்போ 100 போயிருக்குது. ஸோ அப்போ 100 போயிருக்குன்னா இங்கே வந்து $1. அப்போ இங்க வந்து நம்ம வந்து செல் ஆர்டர் வால்யூம் என்ன சூஸ் பண்ணியிருக்கிறோம், எக்ஸாக்ட் 0.01. அப்போ 0.01 போட்டதுனால இங்க இன்று நெகட்டிவ் 0.01 இன்று 100 பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து $1 வந்து நெகட்டிவ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அப்போ நெகட்டிவ் வந்து $1. அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டியது, செல் ஆர்டர் போட்டாச்சுன்னா வால்யூம் 0.01 போட்டாச்சுன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளவு, $1 உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதே இது நெகட்டிவ் மைனஸ்ல 100 பைப்ஸ் போயிருந்துன்னா செல் ஆர்டரா கீழே ப்ரைசஸ் போயிருந்தா உங்களுக்கு வந்து பிளஸ்ல ப்ராஃபிட்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும்.
ஸோ அப்போ இங்கே நீங்கள் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுன்னா ஒரு பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு, இதில் வந்து உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டியது ஒன் பாயிண்ட் ஈக்குவல் டு 0.01 வால்யூம் போட்டிங்கன்னா அதோட வால்யூம் வந்து போட்டிங்கன்னா அதோட வால்யூம் வந்து ஒரு சென்ட் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு சென்ட் கிடைக்கும். ஸோ அப்போ 100 cents ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து $1. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 0.0 உள்ள வால்யூம் போட்டாச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஈக்குவல் டு ஒரு சென்ட். அப்போ நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க, இப்போ வந்து இந்த இடத்துல 600 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா இதில் $600 $6 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இப்போ அடுத்த ஆர்டர் ஒன்று போடுறோன்னு வச்சுக்கலேன். ஸோ இப்போ வந்து 0.01 போடுறேன்னு வச்சுக்கலேன், ஆர்டர் வந்து 0.01 நான் வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து 0.01 போட்டாச்சுன்னா அப்படியே வந்து மார்க்கெட் வந்து 0.01 போட்டாச்சுன்னா அப்படியே என்னவும் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து 10 cents மாறிடும். இப்போ இங்கே அப்படியே நீங்கள் பாருங்கள், இதில் வந்து என்ன ஆர்டர் ஓப்பன் பண்ணிக்கோம், பை ஆர்டர் ஓப்பன் பண்ணிக்கோம் இல்லையா. வால்யூம் என்ன 0.10 வால்யூம் வந்து சைஸ் இல்லை வால்யூம் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 0.10 யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆர்டர் ஓப்பன் ப்ரைஸ் என்ன 1.25192. ஓகேங்களா. இப்போ கரண்ட் ப்ரைஸ் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன் 1.25159. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குள்ள ஓப்பன் ப்ரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.25252 வந்து இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு 40 வச்சுங்க. அப்போ 40 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, டவுன் கீழே போயிருக்குது. இப்போ நம்ம வந்து பை ஆர்டர் ஓப்பன் பண்ணோம், பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நம்ம இப்போ பை ஆர்டர் ஓப்பன் பண்ணும்போது 40 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் போயிருக்குது. ஏன்னா பிரைஸ் வந்து 190 இங்கே 150 இல்லையா. ஸோ அப்போ என்னது இப்போ மைனஸில் போயிருக்குது. அப்போ இந்த மைனஸில் போனதுனால உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே வந்து ப்ராஃபிட் 40 பாயிண்ட்ஸ் இன்று 0.10 ஈக்குவல் டு $4 ஆயிருக்கும். ஸோ இப்போ $4 மைனஸ், இது வந்து அப்படியே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகி வரும். இப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எல்லாமே இங்கே வந்து மைனஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே மைனஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அதே வந்து ப்ளஸில் கிடச்சிச்சின்னா மேலே அப்சைடில் போயிருந்துன்னா உங்களுக்கு என்னாகும், ப்ராஃபிட் வந்து ப்ளஸில் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே மார்க்கெட் நீங்கள் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் வந்து 40 பாயிண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 0.01 போட்டிங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறீங்க இது வச்சுக்கிறீங்க. ஸோ 40 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு செகண்டில் வந்து டக்கு டக்குன்னு மேலாகி போயிடும். ஸோ அப்போ 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா 0.01 ஆர்டர் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் $0.40 கிடைக்கும். இந்த $0.0 ஆரங்கிறதுல $24 உங்களுக்கு வந்து கிடைக்கும் INR பொறுத்த வரைக்கும். ஓ ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் அதே தான், பட் வால்யூம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது 0.01 போட்டிருந்தீங்கன்னா 10 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 10 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $4 கிடைக்கும். ஸோ அப்போ $4 INR 240 ரூபா. ஸோ இங்கே வந்து ஒரு வால்யூம் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுடைய ப்ராஃபிட் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அதே 40 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுக்கிறதுல உங்களுக்கு வந்து 0.10 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிரும், $40 வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ $40 அரங்க 2400 ஆச்சு இல்லையா. ஸோ இதுதான் உங்களோட பாயிண்ட்ஸும் உங்களோட வால்யூமும் நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஸோ ஆர்டர் வால்யூம் சூஸ் பண்ணுறது இதில் 0.1 0.2
0.3 அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தகுந்தவாறு வால்யூம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால்யூம் சூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கணும். ஸோ வால்யூம் கூடும்போது உங்களோட பேலன்ஸும் நல்லா எக்ஸ்ட்ரா நிறைய வச்சிருக்கணும் அப்படிங்கிறதா இங்கே இம்பார்ட்டன்ஸ். இந்த வால்யூமையும் ஈக்குவிட்டியும் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் ஆர்டர் வந்து வால்யூம் சூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும். அது எல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாடங்களில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆர்டரோட ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சா இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் எந்த மாதிரி மூவ் ஆகுது, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகி போகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு செகண்ட்ல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸ், ஒரு ஹாஃப் அன் அவர். இந்த ஹாஃப் அன் அவர்ல இங்க பாத்தீங்கன்னா 1.25370ல இருந்து இங்க போயிருந்தா கிட்டத்தட்ட எவ்வளவு பாயிண்ட்ஸ் போயிருக்குன்னா கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் வந்து 330, ஒரு 230 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் 30 மினிட்ஸ்ல வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ 30 மினிட்ஸில் 230 பைப்ஸ் போயிருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் டவுன் ஆகுது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் செல் ஆர்டர் போட்டோம்னா, இந்த செல் ஆர்டர்ஸ் வந்து அடுத்த ஆர்டர்ஸ் போடுறதுக்கு அடுத்த ஹாஃப் அன் அவரில் உங்களுக்கு என்ன ஒரு சான்சஸ் வந்து கிடைக்குது. அதனுடைய பாயிண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 1.25400 அது ஒரு 100 பைப்ஸ் நியர் ஒரு 100 பைப்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ 100 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அப்போ 100 பாயிண்ட்ஸ் இதில் நீங்கள் வால்யூம் சூஸ் பண்ணுற பொறுத்து அதில் ஒரு ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து ஆர்டர் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட்ஸ்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வரும் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். அந்த 100 பாயிண்ட்ஸை வந்து $1 இல்லைனா $10 இல்லைனா $100 அப்படிங்கிறத நம்மளுடைய ஆர்டர் வால்யூம் தேர்ந்தெடுக்கிறத வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ளே போடுறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்றி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போது நேற்று 19ஆம் தேதி நடந்தது இந்த சார்ட். இப்போ அதுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு நாள் மூவ்மெண்ட் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் வந்து அதே போல் ஒரு மினிட்ஸ், இதெல்லாம் மினிட் சார்ட்டில் 1 மினிட் சார்ட்டில் தான் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு செகண்டில் மார்க்கெட் வந்து எங்கேயோ போயிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து சில டைம் இப்படி இருந்தாலும் நிறைய டைம் ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த டைமிங்கில் கரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு ஒரு ஆஃப் அன் அவரில் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் எடுத்து தரலாம். அதுதான் இந்த பாரக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனால் ஒன்று. ஸோ அதே போல் இந்த ஒரு மூவ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மூவ்மெண்ட்டுக்கு மேலே வரும். அதே மாதிரி கரன்சி நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கும். இப்போ இதுவரையும் நம்ம வந்து ப்ராஃபிட்டுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற பார்த்தோம். இனி அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் உங்களுக்கு வால்யூம் எப்படி சூஸ் பண்ணலாம், 0.1, 0.2, 0.3 அப்படின்ட்டு 0.5 சொல்லிட்டு என்ன பண்ணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். அந்த வால்யூம் எப்படி நம்மளுக்கு ப்ராஃபிட்டை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்த்தோம். அடுத்த பாடம் நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.